Hi everyone, நான் சுபு பிரவீன். இந்த வீடியோவில் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அதாவது சிறு தொழில் வியாபாரிகள் இந்த 5 ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸை பயன்படுத்தி எவ்வாறு அவர்களது வியாபாரத்தை அதிகரிக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமைஸ் யுவர் ஃபேஸ்புக் லேண்டிங் பேஜ். ஃபேஸ்புக் லேண்டிங் பேஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் மற்றும் சர்வீஸை விளக்கி கூறுவதற்கான ஒரு பிளேஸ் தான் இந்த ஃபேஸ்புக் லேண்டிங் பேஜ். ஃபேஸ்புக் பேஜில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பதற்கான எல்லா வசதிகளும் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஃபில் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுக்கணும், கேட்டகிரி, ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் வெப்சைட் அண்ட் இமெயில் ஐடி, சர்வீஸ் ஏரியா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்தா தான் கஸ்டமர் லேண்டிங் பேஜை விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். ஃபேஸ்புக் லேண்டிங் பேஜ் என்பது உங்கள் நிறுவனத்தின் பிராண்டிங்கை ரிஃப்ளெக்ட் செய்வதற்கான ஒரு தளம். அதனால என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் லோகோ, ரைட் காலம், ரைட் இமேஜ், ரைட் கான்டாக்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லாமல் கரெக்டான டீடைல்ஸை கொடுக்கணும். உங்கள் கம்பெனிக்கு வெப்சைட் இருந்தது அப்படின்னா உங்கள் கம்பெனி வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷனும் ஃபேஸ்புக் பேஜில் கொடுக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபார் யுவர் கஸ்டமர் சர்வீஸ். ஃபேஸ்புக் பேஜை வந்து உங்களோட கஸ்டமர் சர்வீஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாளுக்கு நாள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் உங்கள் வாடிக்கையாளர்கள் ஃபேஸ்புக் யூஸராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் உங்கள் வாடிக்கையாளர்கள் ஃபேஸ்புக் பேஜில் இருக்கும் கான்டாக்ட் டேப் வழியாக உங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் உங்களிடம் வேலை பார்க்கும் ஒருவரை ஃபேஸ்புக் பேஜை மெயின்டைன் செய்வதற்காக நீங்கள் நியமிக்கலாம். இப்படி செய்வதால் உங்கள் நிறுவனத்தில் கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்கு அப்படின்ற எண்ணம் வந்து உங்க கஸ்டமருக்கு வரும். நம்பர் 3, பில்ட் எ கம்யூனிட்டி. மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டை ப்ரமோஷன் படுத்துவதற்காக மட்டுமே ஃபேஸ்புக் பேஜை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம ப்ராடக்ட் மற்றும் சர்வீஸ் ரிலேட்டடான செய்திகளை பதிவிடுவதன் மூலம் கண்டிப்பா உங்க ப்ராடக்ட் ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டியை உங்களால உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர் ரன் பண்றீங்க அப்படின்னா அழகு குறிப்புகளை உங்களோட பேஜ்ல போஸ்ட் பண்ணலாம். அழகு குறிப்புகள் என்ற ஃபேஸ்புக் குரூப்பை உருவாக்குவதன் மூலம் வாடிக்கையாளர்களை ஒருங்கிணைத்த ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டியை உருவாக்கி உங்கள் பிசினஸை கண்டிப்பாக அதிகரிக்கலாம். நம்பர் 4, போஸ்ட் யுவர் ஷெட்யூல்டு கண்டென்ட். ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணால் மட்டும் போதாது, டெய்லி ஒரு முறை அல்லது வாரம் ஒரு முறை ப்ராடக்ட் ரிலேட்டடான டிப்ஸ், பிஸ்னஸ் ப்ரொமோஷன், ஃபெஸ்டிவல் விஷஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதன் மூலம் வாடிக்கையாளரை அட்ராக்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக் பேஜில் உள்ள ஆட்டோமேட்டிக் போஸ்ட் ஷெடியூலை பயன்படுத்தி உங்களோட போஸ்ட் எந்த டைமில் என்ன டேட்டில் போஸ்ட் ஆகணுன்றதை முன்கூட்டியே நீங்கள் ஷெடியூல் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும். நம்பர் 5, லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபேஸ்புக் ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் செய்வதற்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். இதுவே நீங்கள் ஃபேஸ்புக் பெய்டட் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக பூஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டார்கெட்டட் ஆடியன்ஸை கண்டிப்பாக சென்றடைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு உமன் பொட்டிக் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாராக இருப்பாங்க, கண்டிப்பாக உமன்ஸாக தான் இருப்பாங்க. அதனால உங்களோட ஆட்ஸை வந்து உமன்ஸ்க்கு மட்டும் போகிற மாதிரி பிளேஸ் பண்ண முடியும். ஏஜ் குரூப்பையும் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 18 ஒரு 35-40 வரைக்கும் இருக்க உமன்ஸ்க்கு தான் என்னோட ஆட் போய் சேரணும் அப்படின்னா அதுக்குண்டான ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட், உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேக்கரியை சுற்றி உள்ள ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கோ 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே யார் யார் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உங்கள் ஆடை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். மேலும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.